எல்லோருக்கும் அன்பான ரோட்டரியுடைய மாலை வணக்கம். எனக்கு எப்பவுமே வந்து பேச ஆரம்பிக்கிறப்ப கை தட்டிடும், ஏன்னா மறுபடி வாய்ப்பு கிடைக்காது. ஆர்ஐ டைரக்டர் வெங்கடேஷ், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் இளங்குமரன், பிரேமா, ட்ரெய்னர் கார்த்தியன், லதா கார்த்தியன், சேர்மன் தனசேகர், அமுதப்பிரியா, பிரசிடெண்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் ப்ரைடு ஆனந்த ஜோதி, டிஸ்ட்ரிக்ட் மென்டார், அடுத்த ஆண்டு மென்டார் எல் நாராயணசாமி அண்ணா அவர்களே, இந்த ஆண்டு மென்டார் டாக்டர் சகா அவர்களே, இந்த ஆண்டு ட்ரெய்னர் சிவசங்கர் அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, சாரி கார்த்தியன், லதா கார்த்தியன் விட்டுட்டேன், சாரி சொல்லிட்டேன், ரைட். அடுத்து பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 3232 ராஜா சீனிவாசன் சார், பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஜார்ஜ் சுந்தர்ராஜ், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி டெசிக்னேட் டாக்டர் சுரேஷ் பாபு, டிஸ்ட்ரிக்ட் டெப்டி ட்ரெய்னர்ஸ் நல்லசிவம் விஜய் சந்திரன், சக்தி நல்லசிவம், மை டிஆர்எஃப்சி சிவபிரகாஷ், செக்ரட்டரி ஜெனரல் வரதராஜ், டெப்டி ட்ரெய்னர் நல்லசிவம், மை பெட்ஸ் சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் டெசிக்னேட் ஆர்பி ராஜ் மச்சான், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இங்கே இருக்கிற பிரசிடென்ட் செக்ரட்டரி உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. எப்படின்னா இங்கே இருக்கு, இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஓட்டு போட்டோ ஏதோ ஒன்று போட்டு இங்கே வந்திருக்கோம். ஆனால் நீங்கள்லாம் வந்து எப்படியோ நீங்கள் விருப்பப்பட்டோ அல்லது யாராச்சும் பிடிச்சி தள்ளி விட்டோ நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஆனால் இந்த தேர்தல் இல்லாமல் தான் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரசிடெண்ட் ஆகிருக்கும், செக்ரட்டரி ஆகிருக்கும். ஒன்று மட்டும் சொன்னாங்க, பிரசிடென்ட் நாமினி யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ரியலியா வைப்ரண்ட் கிளப். அது ஆர்ஐ டைரக்டர் சொன்னதில் எந்த இதுவுமே இல்லை. அதில் எனக்கு ஒரு சின்ன பாராட்டை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது ரோட்டரி ஈரோடு சங்கத்திற்கு. பிரசிடென்ட் நாமினி இஸ் தேர், செக்ரட்டரி நாமினி இஸ் ஆல்சோ தேர். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இதில் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க வச்சுருக்கிறது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. திருப்பூர் சவுத்து இருக்குன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாம் உண்மையானு சொல்கிறேன், ஒரே ஒரு நிகழ்வுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சரியாக உங்களது பிரசிடெண்ட்டையோ உங்களுடைய செக்ரட்டரியோ நிறைவேற்ற வேண்டுமென்றால் நம்ம எல்லாத்துக்கிட்டமே எல்லா பிரசிடெண்ட்டும் எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் சரியில்லைங்க, வார்த்தை கண்டிப்பாக இல்லை. ஒன்றை மட்டும் வச்சுங்க, யானைகள் வாழ்கிற பூமியில் தான் எறும்புகளும் வாழ்கிறது, பூனைகள் வாழும் வீடுகளில் தான் எலியும் வாழ்கிறது, சிறுத்தைகள் வாழும் காடுகளில் தான் மான்களும் வாழ்கிறது, சுறாக்கள் வாழும் கடலில் தான் சிறு மீன்களும் வாழ்கிறது, பாம்புகள் வாழும் வயல்களில் தான் தவளையும் வாழ்கிறது. அதனால் நம்மகிட்ட என்ன இருக்கோ இதை போராடித்தான் வெல்ல வேண்டும்.
அந்த போராடுவதற்கு இத்தனை எக்ஸாம்பிள். சும்மா வந்தோடனே அப்படியே பிரசிடென்ட்டு அப்படியே ப்ராஜெக்டெல்லாம் நடந்துடும் அப்படியே நான் போய் ஸ்டேஜில் ஏறிக்கலாம் அப்படிங்கிற இதே வேண்டாம். வி ஹாவ் டு ஒர்க் ஃபார், நம்ம வந்து போராடித்தான் ஆக வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வைப்ரேஷன் கொடுங்க, அதை வந்து நடத்தி கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வர முடியும். எப்படி ஆர்ஐ டைரக்டர் சொன்னார், ஃபுட்பால் மேட்ச், அவர் ஃபுட்பால் மேட்ச்னு சொன்னோன்னுங்கிறது சிரித்தாங்க. அந்த கதை முதல்லையே தெரியும் போல் இருக்கு, ஏன்னா அவர் ரெண்டு மூணு இதில் சொல்லியிருக்கார். அது மாதிரி ஒரு ஜோக்காக ஒன்று சொல்கிறேன். இந்த காலத்தில் ஸ்கூலில் நாங்கள் படிக்கிறப்போ இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃபீஸ்லேருந்து இன்ஸ்பெக்ஷன். அப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகிறார் ஒருத்தர், ஒரு இன்ஸ்பெக்டர். அங்கே போய் இப்போ அந்த அன்னைக்கு பையன்கிட்ட எல்லாம் புதுசாக கிளாஸ் எடுப்பாங்க, அடிக்கிறான்னு சொல்லக்கூடாது, ஆனால் அடிப்பாங்க, ஆனால் அடிக்கிறான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் வர்றதுக்கு முதல் நாள் வந்து ஹெட்மாஸ்டரும் கிளாஸ் டீச்சரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாம் அட்வைஸ் எல்லாம் முடிஞ்சு நல்லா போயிட்டுருக்கிற சமயத்தில் ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அவர் கேள்வி கேட்குறார், ஒரு பையன் எழுந்திரிச்சு அந்த கிளாஸில் கம்பராமாயணத்தில் அவர் கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டார். அவர் கம்பராமாயணத்தை எடுத்துகிட்டு ராமருடைய வில்லை உடைச்சது யாருப்பா அப்படின்னு கேட்கும். அந்த பையன் உடனே எந்திரிச்சு, சார் நான் இல்லை அப்படிங்கிறான். உடனே அது இன்ஸ்பெக்ஷன் போன அதிகாரிக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறார். உடனே ஒரு ஒரு பார்வை, பார்வையில் நிறைய கேள்வி இருக்கும், அது மாதிரி அவர் வந்து அந்த கிளாஸ் டீச்சரை ஒரு கேள்வி கேட்குறாரு, அப்படியே பார்க்குறாரு இப்படின்னு. அது கிளாஸ் டீச்சர் சொல்கிறாரு, சார் அவர் ரொம்ப நல்லவன், அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. உடனே அவர் திரும்பி கோபப்பட்டு நேராக ஹெட்மாஸ்டர்கிட்ட போகிறார், இது மாதிரி நான் வந்து கிளாஸில் வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன், அந்த பையன் நான் இல்லைங்கிறான், வாத்தியாரை கேட்டேன் அந்த பையன் நல்ல பையனுங்கிறான். நான் ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு, இல்லைங்க சார், நீங்கள் எதுனாலும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் யார் உடைச்சதுங்கிறத நான் உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னு. உடனே இவர் இதையும் பொறுக்க முடியாமல் நேராக எஜுகேஷன் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுக்கு போகிறாரு. அங்கே போய் இது மாதிரி நான் இன்ஸ்பெக்ஷன் போனேன் அந்த ஸ்கூலுக்கு, அப்போ வந்து இந்த கேள்வி கேட்டான், பையன் எப்படிங்கிறான், வாத்தியாரை பார்க்குறேன், அவர் அந்த பையன் நல்லவங்கிறான், ஹெட்மாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறேன், எழுதி கொடுத்துட்டு போங்க, விசாரிச்சுட்டு நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சொல்கிறாரு, ஏப்பா நீ எந்த ஊருக்கு போனாலும் இதே பிரச்சனை பண்ணிட்டு வர, எல்லா இடத்துலையும் ஒழுங்காக போக வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை கதை முடிகிறது. இந்த கதையை வந்து அந்த வாத்தியார் அந்த கிளாஸில் சொல்கிறார். இது மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்பவே அங்கே ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க, பக்கத்தில் இப்படின்னு சொல்லி சிரிக்கிறான், இப்படி சொல்லி சிரிக்கிறான். என்ன இவர் இந்த கதையை அந்த வாத்தியார் அந்த கிளாஸில் சொல்கிறப்ப எதுக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எந்திரி நீ எந்திரி என்ன அப்படின்னு, எதுக்கு சிரிச்ச சார், ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னு, இல்லை சொல்லு நீ சிரிச்ச சொல்லப்பா என்ன சார், இல்லைங்க சார், நீங்கள் இந்த ராமாயணத்தில் இந்த கதை சொல்லுவீங்கன்னு இவன் சொன்னானுங்க சார் முதல்லையே அப்படின்னு. அட போடுறான், உனக்கு எப்படி தெரியும், நான் சொன்னேன், நான் இது ரெண்டாவது வருஷமாக ஆறாம் கிளாஸ் படிக்கிறேங்க, போன வருஷம் நீங்கள் இதையே தான் சொன்னீங்க அப்படின்னு. அது மாதிரி எல்லாரும் ஒரே கதை, நான் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ 95 ஆனாலும் சரி, ராஜா சீனிவாசன் சார் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ சரி, எல் நாராயணசாமி பிரசிடெண்ட், எல்லாத்துக்கும் இதே ப்ராப்ளம் தான். உங்களுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் வந்ததாக நீங்கள் தயவு செய்து என்னவே வேண்டியதில்லை. நீங்கள் வந்து இந்த சிரமத்திலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வருவது என்று தான் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து அடுத்த ஒரே ஒரு இது வந்து எப்படி நாம் கேட்குறோம் அப்படிங்கிறத பார்த்து. ஒரு சங்கத்தில் ஒரு பிரசிடென்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்காக ஃபோன் பண்ணி
சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கணும் சார், சப்ஸ்கிரிப்ஷன் ஏதோ கொடுத்து விடுங்க அப்படின்ட்டு. பட் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி, சார் ராஜேஷ் சார், உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியலன்னா நீங்கள் வந்து கிளப்லேருந்து ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு. தப்பு, அப்படி கேட்காதீர்கள், இது மட்டும்தான் நான் சொல்கிறேன். எல்லோரும் கொடுக்குறவங்க தான். நம்ம இருக்கிற மிகப்பெரிய ஒவ்வொரு பிரசிடெண்ட்டுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான டேம் நான் வந்து ஆர்ஐடியூவும் டிஸ்ட்ரிக்ட் டியூ எல்லாம் கட்டி எல்லாத்திட்டையும் வாங்கிட்டாவே அவங்க இருப்பாங்க. எப்படி 92% மெம்பர் அந்த ஒரு கிளப் விட்டு போகிறாங்க அப்படின்னா, ட்ராப் அவுட்ஸ் எப்படி வருது அப்படின்னா, தே ஆர் நாட் பெய்டு எனி திங் டு த ஆர்ஐ. ஒரு $100, ஒரு $10 ஆர்ஐ கொடுத்துருந்தா அதில் வந்து 92% வந்து ஸ்டே ஆயிடுவாங்க. அதனால் நம்ம வந்து அவங்ககிட்ட எப்படி நடக்கிறது எல்லாமே அதை தான் சொன்னாங்க. எப்படி வந்து நம்ம வந்து கிளப்பில் நடந்துக்கிறது என்பதை மிக முக்கியமாக ஒவ்வொரு தலைவரும் செயலாளரும் கண்டிப்பாக பழக வேண்டும். அதே போல் அவங்கள வந்து நான் ஆர்ஐ டைரக்டர் சொன்னது 100% அப்படியே ஆமோதிக்கிறேன். வந்து சர்வீஸ் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல் நீங்கள் வந்து நல்ல பிரசிடெண்ட், அவர் வந்தார் நல்லா பண்ணார், அந்த செக்ரட்டரி இருந்தார் எல்லா ரிப்போர்ட்டும் பண்ணார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இதே மாதிரி இந்த ட்ரைனிங் என்பது மிக முக்கியமானது. நேற்று நாங்கள் ட்ரைனிங்க்கு முந்தின ஒரு செஷனில் எல்லாம் பேசினோம். ஒரு அருமையான பாயிண்ட்டை வந்து டாக்டர் சுந்தரராஜன் அவர்களும் ஜார்ஜ் அவர்களும் அந்த கூட்டத்தில் மிக அற்புதமாக விவரித்தார். அதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஐ மே எக்ஸ்பர்ட் இன் ஒன் பாயிண்ட் ரிகார்டிங் ரோட்டரி, ஜார்ஜ் இஸ் மே எக்ஸ்பர்ட் இன் ஒன் அதர் திங், கார்த்தி எக்ஸ்பர்ட் அவர்கள் இருப்பார், ராஜா சீனிவாசன் எக்ஸ்பர்ட் ஒன்று இருப்பார். எல்லாம் நீங்கள் எக்ஸ்பர்ட் எல்லாம் வந்து இந்த ரெண்டு நாளில் எல்லாம் அவங்கவுங்க சப்ஜெக்ட் போட்டுருவாங்க. அது என்ன உதாரணம்னா, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் எக்ஸாம் வச்சா கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் 500க்கு 497 மார்க் வாங்கின பையன் அளவுக்கு எந்த டீச்சர்னாலையும் வாங்க முடியாது. அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தா அவன் 494 வாங்கியிருப்பான், ஆனால் அந்த டீச்சர் எழுதுனா வாங்க முடியாது. அது மாதிரி எல்லா சப்ஜெக்டும் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த ரெண்டு நாளில் கொண்டு வந்து மண்டையில் வந்து அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு நிறையா புகுத்த போகிறோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம எல்லாமே ஏற்றுக்கணும். நான் இங்கே வந்து ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு நான் வெளியே போயிடுவேன், நீங்கள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இன்னொரு பிடிஜி வந்துடுவாங்க, இன்னொரு ஃபேக்கல்ட்டி வந்துடுவாங்க, அவங்களையும் நீங்கள் கேட்கணும். எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் வந்து இந்த 3 நாளில் தெரிஞ்சாகணும். அதனால் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டைம் ஃபார் ஆல் த 3 டேஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கேயும் போய் அங்கேயும் எங்கேயும், இப்போவே நான் பார்த்தேன், இப்போவே 5 பேர் வெளியிருக்கு. தயவு செஞ்சு வேண்டாம், கொஞ்சம் இந்த செஷனெல்லாம் வேண்டியதில்லை, நீங்கள் உங்களுக்குன்னு வர்ற செஷனில் தயவு செய்து நீங்கள் வந்து எல்லோரும் இங்கே இருங்க. நீங்கள் இருந்தீங்கனாவே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியாக வந்து இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கிற எவ்வளோ பிளானிங், இளங்குமரன் வந்து பிளானிங் இஸ் சச் அ ஃபென்டாஸ்டிக் மேனர். நான் வந்து அது மாதிரி பண்ணல, ஐ எம் அக்செப்டிங், பட் அவ்வளவு நல்லா பண்ணியிருக்கிற ஒரு கவர்னருக்கு நீங்கள் தயவு செஞ்சு யூ ஹாவ் டு கிவ் குட் ரெஸ்பான்ஸ். நாட் குட் ரெஸ்பான்ஸ் இன் இங்கே இல்லை, இந்த மா இன்னிங்க இல்லை, பெட்ஸில் இல்லை, அடுத்த வருஷம் July 1st நீங்கள் கொடுக்கக்கூடிய வெரி குட் ரெஸ்பான்ஸ், எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம். எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து செஞ்சாலும் பிரசிடெண்ட், செயலினாலும் பிரசிடெண்ட், இந்த வருஷம் நீங்கள் போயிடும். பட் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்க, நீங்கள் எப்படி, நாங்கள் இங்கே சும்மா பார்த்தா பேசுகிற மாதிரி இருக்கும், நாங்கள் பார்த்துருவோம் அடுத்த ஆண்டு எந்த பிரசிடெண்ட் வந்து வைப்ரேட்டாக இருக்க போகிறாங்க, இங்கேயே தெரிஞ்சிடும். எங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்களே இங்கே வந்து நின்னீங்கன்னா இங்கே யாருன்னு தெரிஞ்சிடும். 4 கேள்வி கேட்டேன் பார், மணிகண்டன் எல்லாமே பதில் சொல்கிறார், கண்டிப்பாக யூ வில் பி எ வெரி வைப்ரேட்டிங் பிரசிடெண்ட். கண்டிப்பாக ஏதோ ஒன்று நீங்கள் வந்து உங்கள் ப்ரெசன்ஸை நீங்கள் எந்த இடத்துலையாவது நீங்கள் தெரிவிச்சுட்டே தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா, இது கூட நான் கடுமையாக வாங்கிறேன், இங்கே வாங்க, முன்னாடி இடம் இல்லைன்னா தான் பின்னாடி போகணும், பின்னாடி போகிறதே வந்து இடத்துக்கு தேடி போகக்கூடாது. அதே மாதிரி கிளப் மீட்டிங்கில் ஆனாலும் சரி, எல்லாத்தையும் கூப்பிடுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. நீங்கள் வந்து எப்போ இவ்வளோ மீட்டிங் இருக்கோ எல்லாம் கூப்பிடுங்க, நீங்கள் வைப்ரேட்டாக வச்சுருங்க, வைப்ரண்ட்டாக வச்சுருங்க, நீங்கள் பழகுங்க.
இந்த பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியது, என்னடா பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு சொன்னேன், உங்கள் பிரசிடென்ட்டினுடைய ஒய்ஃப் ஸ்பவுஸ் உங்கள் செக்ரட்டரியுடைய ஸ்பவுஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுலேயே நாம் வீக்காக இருக்கணும். ட்ரூ, பிரசிடென்ட் செக்ரட்டரி வீடு பிரசிடெண்ட்டுக்கும் தெரியணும், செக்ரட்டரிக்கும் தெரியணும், அது மூலியமாகத்தான் நான் வந்து அதிகமான அவங்களோட உறவோட பிரசிடென்ட் செக்ரட்டரி ஒரு உறவு என்பது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு மாதிரி தான். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இழுத்தீங்கன்னா இஸ் ஈஸி. தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து கைதூக்குனீங்கன்னா மட்டும் போதும், செக்ரட்டரியாக இருக்கிறவங்க பிரசிடென்ட்டினுடைய ஸ்பவுஸை பேர் தெரியும்னு யாரையும் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லை இல்லை, சும்மா அடுத்தவங்க பார்த்து சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் பிரசிடெண்டா செக்ரட்டரியா? செக்ரட்டரி. பிரசிடெண்ட் ஒய்ஃப் பேர் என்ன? வெரி குட், கைதட்டுங்க. கண்டிப்பாக இஸ் அ மஸ்ட். ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. ரோட்டரி ஹாலில் மட்டும்தான் பிரசிடெண்ட்டும் செக்ரட்டரிக்கும் சந்திக்கிறதுங்கிற ஒரே ஒரு இதை மட்டும் விட்டுருங்க. நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பழக வேண்டும். அவங்க வந்து நான் இப்படியே சொல்லி சொல்லி எங்கள் கோபி ரோட்டனுடைய பிரசிடென்ட் செக்ரட்டரியும் வந்து ரொம்ப ஒன்றாயிட்டாங்க, அது இன்னும் டேஞ்சராக இருமட்டும். மிக அற்புதமாக நான் இந்த ஒரே அட்வைஸ் சொன்னேன், முதல் நீங்கள் ரெண்டு பேர் உங்கள் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை. இந்த ஓராண்டாக எப்போ அவங்க வந்து பிரசிடெண்ட் எலெக்ட் ஆனாங்களோ அதிலிருந்து வந்து நீங்கள் அவங்க எந்த கல்யாணத்துலேயும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்தே பார்க்கல. சூப்பரான ஒரு வழி. நீங்கள் வந்து எல்லா ஒரு ரோட்டரி மேட்ரு ரோட்டரியில் ஒரு கண்டலன்ஸ்னால அவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை உங்களோட ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த மாவட்டத்தை கொண்டு செல்லுங்கள். அடுத்த ஆண்டு மட்டுமல்ல, பின்வரும் நாட்களிலும் மிக அருமையாக இந்த மாவட்டம் செல்ல வேண்டும். ஏன்னா நம்ம வந்து இன்னும் நம்ம மாவட்டம் பிறந்து 10 மாதம்தான் ஆயிருக்கு. அதனால் இன்னும் நிறையா டிஸ்டன்ஸ் போக வேணும், நிறையா தூரங்களை கடக்க வேண்டும். இந்த ஒரு வாய்ப்பை இங்கே நான் பயன்படுத்தி கொண்டு அடுத்த ஏப்ரல் 22-23 தேதியில் கோயம்புத்தூரில் நம்ம மாவட்டத்தினுடைய கான்ஃபரன்ஸ் நடக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதில் இருக்கிற சின்ன ஒரு சேஞ்ச் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த சைடு இருக்கிற கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் புக் பண்ணியிருந்தோம். டியூ டு கொரோனா நான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதில் வந்து நிறையா ரிஜிஸ்ட்ரேஷன் 50,000 கொடுத்தவங்க மட்டுமே 73 பேர் இருந்தாங்க. பட் அதில் வந்து எல்லாருக்கும் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறது அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸப்ட் தட் 10,000 ருபீஸ் ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது ரொட்டேரியன் அண்ட் ஸ்பவுஸ்க்கு வந்து 5,000 ரிஜிஸ்ட்ரேஷன் ஈச், 10,000 போக திருப்பி கொடுத்துட்றோம். அதே மாதிரி 25,000 நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம். 5,000 கட்டணும் மட்டும் அப்படியே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து தூரமாக இருக்கிறதுனால நான் வந்து கோயம்புத்தூர்லேயே வைக்கிறதுனால வி ப்ரொவைட் 2 breakfast, 2 lunch அண்ட் 2 dinner. இஃப் எனிபடி வாண்ட்ஸ் அக்காமடேஷன் வில் அரேஞ்ச். நான் வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே ரீச் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து அக்காமடேஷன் போடல, பர்டிகுலராக கேட்டவங்களுக்கு பண்ணித்தரப்படும். அதுவும் வந்து குறிப்பாக ஊட்டி ரீஜன்லேருந்து வரவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பாடு செய்து கொடுக்குறோம். அவங்க வந்து செப்பரேட்டாக ரெக்வஸ்ட் கொடுங்க, அல்லது நீங்களே புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியாதல்ல, நான் இங்கே மாதிரி வெளியே மாவட்டத்தை விட்டு வெளியோ அல்லது கொஞ்சம் தூரமாக போகிறப்ப தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் அது மட்டும் என்னுடைய சார்பிலே அதுக்கு ஒரு சின்ன வருத்தத்தை நம்ம நடத்த முடியாமல் போச்சு. நம்ம இந்தியாவில் இருக்கிற 40 ரோட்டரி மாவட்டத்தில் ஒரு 5 பேர் தான் வந்து பெட்ஸ் அண்ட் செட்ஸு ஏஜிடிஎஸ் வந்து ஃபிசிக்கலாக நடத்துனாங்க. ஆனால் என்னால் நடத்த முடிஞ்சது, ரெண்டையுமே நடத்த முடிஞ்சது, பிகாஸ் ஆஃப் அந்த சின்ன சின்ன கேப் கிடச்சிது. மற்றவங்க யாருமே ஒரு 4 பேர் மட்டும்தான் ஃபிசிக்கலாக நினச்சி மற்ற எல்லாம் வெர்ச்சுவலாக தான் நடத்துகிறாங்க. மாதிரி மக்கள் ஆளுநர் சுழி ஆளுநர் என்பது ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்தது 3 சுழி ஆளுநர் யார் என்பதை நீங்கள் வந்து இளங்கவரனுக்கு
அந்த ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.